அத்தனை தேவைகளையும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி கண்டிப்பா அத்தனையும் 100% பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை நான் எடுப்பேன். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், தாய்மார்கள்கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன். நான் கலைஞர் பேரை சொல்றதான் செய்வேன், நிச்சயமா செய்வேன். இப்போ நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும், கொடுங்க வாக்குறுதி கொடுங்க. ஜெயிக்க வச்சிருவீங்களா? வாக்கு வித்தியாசம் 5 லட்சத்துக்கு குறைய கூடாது, 5 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். 4ஆம் தேதி காலையில நான் தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டே இருப்பேன், வாக்கு எண்ணிக்கை பாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த 5 லட்சத்தை நீங்க தாண்டலனா என்ன? நீங்க சொல்ற நான் எப்படி கலைஞர் பேரை சொன்ன சொல்ல காப்பாத்துவனோ அதே மாதிரி நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரன்கள் தான். நீங்க அத்தனை பேரும் பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்க அத்தனை பேரும் பேரங்க அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம் அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். நமக்கு இருக்கு இப்ப ஒரே கொள்கை, ஒரே லட்சியம், நாம ஜெயிச்சாகணும். நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி ஜெயிச்சாகணும். ஒன்றிய பாசிச பாஜக அரசை ஓட ஓட விரட்டி அடிக்கணும். செய்வீங்களா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே செஞ்சோம். கிட்டத்தட்ட 40 தொகுதியில் புதுச்சேரி தமிழ்நாடு 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயிச்சோம். ஆனா இந்த முறை 40க்கு 40 ஜெயிச்சு காட்டணும். அதுல முதல் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதே இந்த திருச்சி தொகுதியில தான். முதல் பிரச்சாரமே இந்த திருச்சி பெரம்பலூர் தொகுதியில் ஆரம்பிச்சாங்க. எனவே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசம் நம்முடைய திருச்சி தொகுதியாக இருக்கணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்காக நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். உங்களையா உதயசூரிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் வேண்டுகோள் வச்சேன். அப்போ நம்முடைய அண்ணன் பழனியாண்டி அவர்களை கிட்டத்தட்ட 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நம்மோட ஸ்ரீரங்க சட்டமன்ற தொகுதிக்கு இந்த 3 வருடங்களில் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகள், அதை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாறை ஒன்றியத்தில் ரூபாய் 200 கோடி செலவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டுள்ளது. 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் செய்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அந்தநல்லூர் ஒன்றியம் பெட்டவாய் தலையில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ₹3,79,00,000 மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு இப்பொழுது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ₹20 கோடி மதிப்பீட்டில் 42 புதிய சாலைகள் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய இந்த தொகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மட்டும் கூற விரும்புகின்றேன். முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் முழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். வெளியிட்டு நான் பேசி முடிச்சோன்னு பேசுறீங்களா? பேசி முடிச்சோன்னு நாங்கள் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டினவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அப்படி சில வாக்குறுதிகளை இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார். ₹105 கோடி மதிப்பீட்டில் புதிய காவேரி பாலம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். ₹11 கோடி மதிப்பீட்டில் அமையுள்ள திருவரங்கம் பேருந்து நிலைய பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அந்தநல்லூர் மற்றும் மணிகண்டம் ஒன்றியங்கள் பயன்படுகின்ற வகையில் ₹127 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். இதெல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்குல்ல? அதற்கு சில உதாரணங்களை மட்டும் நான் இங்கே சொல்றேன். 2021 நம்முடைய தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார். தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து மக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சரானார். யாருடைய காலனையும் விழுந்து யார் தவழ்ந்து போய் யாருடைய காலையும் பிடிச்சு முதலமைச்சர் ஆகல நம்முடைய கழக தலைவர் அவர்கள். உங்களுக்கு நான் யாரை சொல்றேன்னு தெரியுதுல்ல? அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி என்ன சொன்னாரு? முதலமைச்சராகி முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா? உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? அந்த பிங்க் பஸ் இந்த இது வரைக்கும் அந்த பிங்க் பஸ்ல மட்டும் அதாவது மகளிர் வந்து ஆண்கள் மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும்,
ஒரு திட்டத்தை எவ்வளவு தூரம் அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு மகளிர்கிட்டதான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன், இது வரைக்கும் அந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி இருக்குல்ல, பிங்க் பஸ் இருக்குல்ல, அதுல எத்தனை பயணங்கள் நம்ம மேற்கொண்டிருக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க? 460 கோடி பயணங்கள், 460 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறீங்க. அது குறிப்பிட்ட சொல்லணும்னா நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் மட்டும் விடியல் பயணம், அதாவது பிங்க் பஸ் மூலமாக கிட்டத்தட்ட 21 கோடியே 45 லட்சம் மகளிர் அதில் பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 21 கோடியே 45 லட்சம் முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. இப்போ நம்முடைய மகளிர்லாம் அது வந்து மகளிர் பஸ்ஸு பிங்க் பஸ்ன்னா கூப்பிடுறது இல்லை, நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. அதே போல புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டமா, இங்க ஆண்களை விட அதிகமா பெண்கள் வந்திருக்கீங்க. ஆண்களுக்கு சரிசமமா இல்ல, ஆண்களை விட அதிகமா மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கம்மா, 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது. வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, உங்களுடைய கணவரை தவிர வேற யார்கிட்ட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, நீங்க இப்ப மேலாடை போட்டிருக்கீங்கல்ல, மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா இதையெல்லாம் உடைச்சு பெண்கள் விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 97 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர் தான், போராடியவர் தான், பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதே மாதிரி பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரோட வழியில நம்முடைய தலைவர் அவர்கள், பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும், கல்லூரி படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருமா. அதாவது அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு மேற்கல்வி படிக்கணும்னா காலேஜில் போய் சேர்ந்தா, அது எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அவங்களுடைய பேங்க்ல வைப்பு நிதி வைக்கப்படுகின்றது. இப்படி கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல மட்டும் 3 லட்சம் மாணவிகள் படிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே இந்த திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலம். இப்போ தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பேர் தமிழ் புதல்வன் திட்டம். மாணவர்களும் அரசு பள்ளியில் படிச்சு காலேஜுக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் வைப்பு நிதி கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு மேலே இன்னொரு திட்டமா, இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாத ஒரு திட்டம். நாம காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. காலைல 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க வீட்டுல குழந்தைக்கு காலையில சமைக்கிறதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்சோன்னு நீ ஸ்கூலுக்கு போ, மதிய உணவு திட்டம் இருக்கு அதுல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சுருவாங்க. ஆனா அனுப்பிச்சுட்டு பெற்றோர்கள் அதே நினைப்புல இருப்பாங்க, குழந்தை நினைப்புலதான் இருப்பாங்க. போனானே, சாப்பிட்டானா, வெறு வயத்துல இருப்பானே, படிச்சானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா, தூங்கிட்டானா அப்படின்னு அதை நினப்பில் இருப்பாங்க. அதை போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தினமும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகுதான் கல்வி. இப்போ இந்த திட்டத்தை தெலுங்கானா கர்நாடகா மாநிலங்கள்ல விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, திராவிட மாடல் அரசு என்னன்னு? இதுதான் திராவிட மாடல் அரசு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய திட்டம் தான் திராவிட மாடல் அரசு திட்டம். நம்முடைய முதலமைச்சர்கள், நீங்க தெலுங்கானா கர்நாடகா விட்டுருங்க, நீங்க 2 நாளுக்கு முன்பு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நாம் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் விரிவுபடுத்தியிருக்கிறார். இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனை. இந்த திட்டத்தின் மூலம், இந்த காலை உணவு திட்டத்தின் மூலம் இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை மாணவர்கள் பயன்படுறாங்க, தினமும் 68,000 மாணவர்கள் தினமும் காலையில் இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க, என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு, என் குழந்தைய நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும், அவனுக்கு சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்தி பெற்றோர்கள் அனுப்புறாங்க. இதை எல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம், நீங்க அத்தனை பேரும் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுதான் உடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் சொன்னார்.
இத்தனை பேர் மகளிர் வந்திருக்கீங்க, கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை வந்திருக்கு? கிட்டத்தட்ட 90% பேர் வந்திருக்கு, சரியா? 10% பேருக்கு வரல. நான் சொல்றேன், ஏன் காரணம்னு சொல்றேன், இது வந்து மிகப்பெரிய திட்டமா. கிட்டத்தட்ட இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர். இதுல நம்ம கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த மாசம் வரைக்கும் 8 மாசம், மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 1,000 ரூபாய் வருதா இல்லையா? அதுல சில பேருக்கு வரல, சில பேருக்கு வரல. நான் சொல்றேன், சில பேருக்கு அந்த 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 குறை இருக்கு. எனக்கு எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, எழுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு, என் வீட்டுக்கு எனக்கு வரல அப்படின்ற குறை இருக்கு. அதை வெரிஃபிகேஷன் செய்து நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தான் பொறுப்பு. நான் வாக்குறுதி கொடுக்குறேன், இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் அந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். ஏமா, முதலமைச்சர் ஏற்கனவே 1,18,00,000 பேருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வந்த முதலமைச்சர் இன்னொரு 40,00,000 பேர் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க வர April 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் தீப்பட்டு சின்னத்துல வாக்களிச்சு சகோதரர் துரை வைகோ அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல 5,00,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். இது மட்டும் இல்லாம இன்னும் பல தேர்தல் இருக்கையில், இந்தியா தேர்தல் இருக்கையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்கார் தலைவர். கேஸ் சிலிண்டர் விலை இப்ப என்னமா விலை தாய்மார்கள்? 1,200 இருந்துச்சு, சரியா? 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 450 ரூபா. ஏத்துனது யாரு? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல. அதாவது 10 வருஷத்துலமா 800 ரூபாய் ஏத்திட்டு இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு ஒண்ணு உங்களை ஏமாத்தணும்னு 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. ஏத்தினது எவ்வளவு? ஏத்தினது 800 ரூபாய், குறைச்சது 100 ரூபாய். ஏமாந்துடாதீங்க. திருப்பி அவர் ஒன்றிய பிரதமர் ஆனார்னா ஆக மாட்டாரு, நிச்சய வாய்ப்பு இல்லை. நீங்க விட மாட்டீங்க, தெரியும். ஆனா 500 ரூபாய் ஏத்தினாலும் ஏத்துனுவார். ஆனா நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு தருவேன், ஒரு குடும்பத்திற்கும் 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் இப்ப 1 லிட்டர் பெட்ரோல் இப்ப எவ்வளவு? 130, 103. ஆனா தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுதான் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தருவேன் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், கொடுப்பார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலை 1 லிட்டர் 65 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி எல்லாத்தோட மிக மிக முக்கியமான திட்டம், இப்ப நம்ம நெடுஞ்சாலையில போறோம், ஹைவேஸ்ல போகும்போது 6 கிலோமீட்டருக்கு 7 கிலோமீட்டருக்கு அங்கங்க டோல் பூத் வச்சிருக்காங்க. சுங்கச்சாவடி வச்சு 50 ரூபாய் 100 ரூபான்னு வசூலிக்கிறாங்க. இப்ப தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும், அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது நடத்தும் தலைவர் பண்ணுவார், நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் நடக்கணும்னா April 19ஆம் தேதி உங்க கையில தான் இருக்கு, உங்க விரல்ல தான் இருக்கு. இந்த வெற்றி உங்களுடைய விரல்ல தான் இருக்கு. நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொல்றோம், என்னென்ன திட்டங்கள் பண்ண போறோம்னு சொல்றோம், தேர்தல் வாக்குறுதி சொல்றோம். நான் உன்னே ஒண்ணு கேட்கறேன், 10 வருஷம் ஒரு மனுஷன், 10 வருஷம் ஒருத்தர் இந்தியாவை பிரதமர் ஆண்டார், யாரு? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா? உருப்படியா ஏதாவது செஞ்சாரா? கோவிட் நேரத்துல என்ன சொன்னாரு? 2017ஆம் ஆண்டு திடீர்னு என்ன சொன்னாரு? திடீர்னு எந்திரிச்சு 500 ரூபாய் நோட்டு 1,000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? அம்மா, அத்தனை பேர் ஏடிஎம் வாசல்ல நின்று, லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல்ல கால் கடுக்க நின்று, வெயில நின்று 1,000கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன். அனைத்து கருப்பு பணத்தையும் ஒழிச்சு ஒவ்வொருத்துடைய பேங்க் அக்கௌண்ட்ல வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போட போறேன். போட்டாரா? 15 காசாவது போட்டாரா? நல்லா போட்டுருவாரு. இருந்ததையும் எடுத்து சொல்லிக்கிட்டாரு. அதாவது மாதிரி நம்ம சொல்லுவோம், பொய் சொல்றவன சொல்லுவோம், நல்லா வட சுடுறான் அப்படின்னு. அது மாதிரி திரு மோடி அவர்கள் நல்லா வட சுடுவாரு. ஆனா என்ன தெரியுமா, பொதுவா பொய் சொல்றவன் வட சுட்டு மற்றவனுக்கு கொடுத்துருவான். ஆனா திரு மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு, வடையை சுட்டு அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு.
அந்த அளவுக்கு ஒரு மோசமான பிரதமர் தான் நரேந்திர மோடி அவர்களால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒண்ணுமே கொண்டு வரல, ஒரு திட்டத்தை கொண்டு வரல. கோவிட் அப்ப என்ன சொன்னாரு, எல்லாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை தாப்பா போட்டுக்கோங்க, யாரும் 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு இழப்பீடு தொகை கொடுத்தாரா, ஏதாவது பண்ணாரா, என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரு, எல்லா யாராவது வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்க, யாரும் எந்த வேலைக்கு போக கூடாது, எல்லாத்தையும் மூடுங்க, 6 மாசம் வீட்டில் நீங்களே சிறை பிடிச்சி நீங்க சிறையில் இருக்கிற மாதிரி இருங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னாருமா, ஒரு நாள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க சொன்னாரா, விளக்கு பிடிச்சுக்கிட்டு கையில ஒரு பெல்ல வச்சுக்கோங்க, தட்டு வச்சுக்கோங்க, மணி ஒளி எழுப்புங்க, அந்த ஒளியை கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போய் பயந்து ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்களா, பண்ணலையா? நிஜமா பண்ணல, பயத்துல கூட பண்ணலையா? இதுதான், அதுதான் தமிழ்நாட்டு மக்களோட பெருமை. ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்தினார், மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவரே கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு, இந்த கோவிட்ல இருந்து கொரோனால இருந்து வெளில வரணும்னா கோவிட் ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் ஒரே வழிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு கோவிட் வார்டு பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகளுக்கு தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். தலைவருக்கு அந்த பெருமைன்னா தமிழ்நாட்டு பெருமை, மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு, என்ன தெரியுமா, இந்தியாவிலேயே அதிகமாக கோவிட் ஊசி போட்டுக்கிட்டு கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியா எதிர்காட்டா இருந்தது தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் தான். அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்க, வந்து தேர்தல் வாக்குறுதி வந்தோடனே என்ன பண்ணாரு, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரு. இப்படி தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒவ்வொன்றத்தையும் செஞ்சார். மோடி ஏதாவது பண்ணாரா, எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு, வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு. 2019 தேர்தல் வரும்போது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வந்தார். வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் கல்லூரியை கொண்டு வரப்போகிறேன், ஒன்றிய அரசு திட்டம், எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வரப்போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் நட்டுட்டு இது வரைக்கும் அங்கே இருந்தது ஒரே ஒரு செங்கல் தான்மா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.